हाई वेलकम टू वेट्टी व्लॉग फ्रेंड्स நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இந்த pandemic situationல flight எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு புது விசா யாரும் இங்க வெளிய போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ மட்டும் இப்படி கிளம்பி வெளிநாட்டுக்கு போனா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ இந்த pandemic situationல flight எல்லாம் கேன்சல் ஆயிருக்கா அப்படி இருக்கிற flightக்கு நம்ம கிளம்பி போகணும்னா என்னென்ன procedure எல்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கற தெளிவா இந்த வீடியோல சொல்லப் போறேன் இந்த pandemic situationல குறிப்பா flightல போறதுக்கு நிறைய procedure ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொண்ணா சொல்றேன் वेट பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஓகே இது வரைக்கும் வெட்டி vlog-ஐ subscribe பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி subscribe பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஐகானை click பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோட notification உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நான் வந்து ஆல்ரெடி துபாய் டு சென்னைன்னு ஒரு வீடியோ போட்டுறேன் அதே மாதிரி தான் சென்னையில இருந்து திரும்ப ஃபாரின் போறது அப்படினு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம டெஸ்ட் எடுக்க போறது ஃளைட்ல ஏறது திரும்ப ஃளைட் டேக் ஆஃப் ஆகி வரது அப்படினு சொல்லி पक्कावा व्लॉग பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னால மை பேட் லக் எல்லா கேமராவும் பேக் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி அதனால கையில இருக்க ஒரே ஒரு ஃபோனை வச்சிட்டு எடுத்தோம்னா பேட்டரி லோ ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வரும்போது போகும்போது சரியா வீடியோ எடுக்கல அதனால நம்ம மதன் கௌரி அண்ணனை ஃபாலோ பண்ணி ரூம்ல உட்கார்ந்து பேசி ஒரு வீடியோ போட்டு பாப்பமே எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்றனால என்னோட நான் எப்படி நான் சொல்றது நான் பயணப்பட்ட கதையை உங்கள்கிட்ட வாயால சொல்றேன் பிடிச்சாலும் பிடிக்கலாலும் கேளுங்களே கொஞ்சம் நீங்கள் வெளிநாட்டுக்கு வர்றப்போ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து வெளிநாட்டுக்கு வரேன் அப்படின்றது வந்து சார் நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து எனக்கு 19ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டு எனக்கு 16ஆம் தேதி நைட்டு தான் மெயில் வருது இந்த மாதிரி நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடலாம் 19ஆம் தேதி காலையில் ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போ ஃப்ளைட்டுன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா என்கிட்ட புது விசா அனுப்பி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்பயும் நான் கிளம்ப போகிற 2 நாளைக்கு முன்னாடி வந்து திடீர்னு அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா புது விசா ஆள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போகிற கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் சொல்கிறதுனால அந்த ஃப்ளைட் நான் மிஸ் பண்ணிட்டேன் கிளம்ப முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2-3 வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் தவிர திடீர்னு கூப்பிட்டு திடீர்னு வர சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஸோ 19ஆம் தேதி ஃப்ளைட்டுக்கு 17ஆம் தேதி தான் உங்களுக்கு ஏதாவது 16ஆம் தேதி மிட்நைட்டு தான் உங்களுக்கு மெயிலே வருது அப்படின்னா எப்படி இருக்கும் 2 நாளில் கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் பேக்கிங்லாம் வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாயானது மட்டும் இல்லாமல் என்னடாது இப்போ தான் தீபாவளி முடிஞ்சது தின்ன பலகாரம் கூட சரியாக செரிக்கலையே வீட்டில் வேறு அவ்வளோ பலகாரம் இருக்குது எல்லாத்தையும் விட்டுவிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வேறு மனசில் இருந்தாலும் எக்கனாமிக்காக செம அடி விழுந்துருச்சு சரி கிளம்பி தான் ஆகணுன்றதுனால 17ஆம் தேதி காலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே போன உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தம்பி டெஸ்ட் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா 2 நாள் ஆகிடும் வரத்துக்கு அப்படின்ட்டாங்க எடுத்த உடனே ஐயோ 2 நாள் ஆகிடுமா எனக்கு 2 நாளில் ஃப்ளைட் இருக்குதுங்க ரொம்ப அர்ஜென்ட்டு போய் ஆகணும்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து என்னோடய புராணா கதையெல்லாம் சொல்லி விளக்கி அதுக்கப்புறமா சரி ஒரு நாளில் வந்துடும் அதாவது 24 hours கழித்து வந்துடும் ஆனால் கரெக்டாக எங்களால் சொல்ல முடியாது வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னாங்க ஸோ 3000 ரூபாய் ஆயிடுச்சு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2400 ரூபான்னு நினைக்கிறேன் ஸோ பேமெண்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த டெஸ்ட் எடுக்க போகிறது தான் ரொம்ப கொடுமையாக இருந்தது பல பேர் சொல்லியிருக்காங்க கொரோனா டெஸ்ட் எடுக்கிறலாம் என்னடா பெரிய கொரோனா டெஸ்ட் ஈஸியாக எடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானே நக்கல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்க போய் உட்காரும் போது தான் உடம்புல ஒன்றும் இல்லைனாலும் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஐயோ இவங்களை பார்த்தாலே ஒரு நர்ஸு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ நீட்டு பட்ஸ் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கிறாங்க அப்படியே மூக்கில் குத்தி எடுக்கிறதுக்கு அந்த பட்ஸை பார்க்கும்போதே எனக்கு செம பயமாகிடுச்சு அப்புறம் உட்கார வச்சு தம்பியே கண்ணை மூடிக்கோ அண்ணாந்துக்கோ அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து டெஸ்ட் எடுக்க போகும்போதே சளி இருந்தது இந்த பக்கம் சளி இருந்தது இந்த பக்கம் சளி இல்லை ஸோ இந்த பக்கம் லைட்டாக தான் விட்டாங்க சளி இருக்கிற பக்கமும் அதே மாதிரி விட்டு எடுத்துட்டானே அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கும்போது சளி எந்த பக்கம் இருக்கோ அந்த மூக்கில் தான் ஃபுல்லாக விட்டு ஒரு குடஞ்சி அப்படி எடுத்தா ஐயோ இன்னைக்கு லைட்டு இன்னும் வந்து ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியல நம்மளால் ஃபாரின் போக முடியாது ஃபாரின் போக முடியலன்னு இப்போ பிரச்சனை இல்லை ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா உள்ளூர்லேயே வந்து குவாரண்டைன் இருக்கணுமே ரொம்ப நாள் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு டெஸ்ட்டில் எடுத்து முடிச்சுட்டு வந்து பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு அங்கேயும் திரும்ப ஒரு மெயில் தம்பி நீ டெஸ்ட்டு எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்டாங்க எடுத்துருக்குங்கன்னு ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க டிக்கெட் ஃபுல்லாக போது நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க நீங்கள் வந்து டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணி இன்னொரு நாளைக்கு மாற்றி போட்டுக்கலாம் அடுத்த வாரத்தில் ஏதாவது மாற்றி போட்டுக்கலாம் ஸோ டிக்கெட்டை வந்து புக் பண்ணிடுறோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க சரி டிக்கெட் எவ்வளோ சொன்னோன்னா ஒரு 17,000 சொன்னாங்க சரி டிக்கெட்டை வேறு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டையும் புக் பண்ணியாச்சு நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரதுக்கு யோசனையாகவே இருக்குது. ரிசல்ட் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, கிளம்பி போயிடலாம். பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ பணமும் போயிடும். ரிசல்ட்டு மாற்றுறது சாரி டிக்கெட்டை மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது, மாற்றிடலாம். ஆனால் அதை மாற்றுறதுக்கு ஒரு 4000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 19,000 20,000 ஆகிடுதா. ஸோ அதுவே ஒரு யோசனையாக இருக்குது, என்னடா இது 20,000 தாண்டி போகுது டிக்கெட் ரேட்டு, நெகட்டிவ் வந்துடும் நெகட்டிவ் வந்துடும்னு கும்பிடாத சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன் நான். ஸோ வந்து ஒரு வழியாக 24 hours கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டால் ரிசல்ட் என்ன வரல அப்படின்ட்டாங்க. ஐயோ போச்சுரா சாமி, ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்தால் கூட டிக்கெட்டும் போயிட்டு மாட்டிருக்கு. ஏன்னா ரிசல்ட்டை காட்டினா தான் நம்ம ஃப்ளைட்டில் ஏற முடியும் இல்லையா. அதனால் திரும்ப வண்டி எடுத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னங்க அது மாதிரி 24 hours வந்துடும் சொன்னீங்க, இன்னும் வரலையே அப்படின்னா 24 hours வந்தால் வருமே சொன்னதால கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல தம்பி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட கேட்டாங்க. நல்ல வேலையை என் கூட வந்து ஒரு 4 பேர் இதேமாரி எமர்ஜென்சியாக கிளம்புறவங்க ஒரு 4 பேர் வந்து அவங்களும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுனால எங்களுக்காக ஸ்பெஷலாக போயிட்டு ரெடி பண்ணி சீக்கிரம் தான் கொடுத்துட்டாங்க ரிசல்ட்டு. இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதான் அந்த கொரோனா டெஸ்ட் ரிசல்ட்டு நெகட்டிவ்னு வந்தது தான். அடுங்க அப்பா, நான் கூப்பிட்ட சாமி எதுவும் என்ன கையை விடல சாமி அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நெகட்டிவ் வந்துருச்சுங்க, நான் கிளம்பி வரேன், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கே வண்டி ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசரம் பேக் பண்ணி வச்சா திடீர்னு 30 கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி டிக்கெட் நான் செக் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 50 கிலோ அலோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 30 + 7 கிலோ தான் அலோடு, அதாவது ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ 30 கிலோ அலோடுன்னு சொன்னதுனால ஐயோ வேறு தின்பண்டம் மளிகை ஜாமோ அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டதுனால 38 கிலோ கிட்ட வந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் ஒரு 5 கிலோ குறைச்சி ஒரு 35 கிலோவுக்கு மேட்ச் பண்ணி 35 கிலோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டும் வந்துட்டேன். நான் ஏர்போர்ட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிட்டு போட சொல்கிறாங்க 35 கிலோ ஒரே பேக்கில். அவங்க என்ன சொல்கிறேன்னா ஒரே பேக்கில் 35 kgs அலோடு கிடையாது, லேபர் லா படி 35 kgs இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வந்து பிரித்து தனி பாக்ஸ் கூட வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அந்த ஏர்போர்ட்டில் எங்கே பாக்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க? அப்புறம் அவசரம் பாக்ஸை பிரித்து 5 கிலோ எடுத்து நல்ல வேலையாக என் கூட வந்து இந்த ஒரு அண்ணன் டிரைவர் இருந்தார், அவர்கிட்ட திரும்ப கொடுத்து வீட்டில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு 5 கிலோ குறைச்சிட்டு திரும்ப அந்த இதில் பாக்ஸை ரேப் பண்ணி பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சுங்க. ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து பார்த்தோம்னா தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் டோட்டலாக 18 பேர் தான் இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ட்ராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட் அது. டோட்டலாகவே ஒரு 18 குரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு 25 பேர் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்க, சீக்கிரம் வந்து டிக்கெட்டை புக் பண்ணு, ஃப்ளைட்டு ஃபுல்லாகிடும், டிக்கெட் கிடைக்காது, இதை விட்டால் அடுத்த ஃப்ளைட்டு எப்போ தெரியாது, நீ உள்ளே வர முடியாது, அது இதுன்னு பயங்கரமாக சொன்னாங்க. வந்து பார்த்தா 18 பேர் தான். ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு, எங்கள் 18 பேருக்காக இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்களே, ஒரு விஐபி ரேஞ்சுக்கு தான் பறந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க, வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பேட்ரி செம்ம லோவாக இருந்தது. அதனால தான் இங்கே வந்து கண்ட்ரிக்கு வந்து இறங்கிட்டு நான் யாரையாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா டக்குன்னு ஃபோனில் சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறது. அதனால தான் வந்து என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. நேராக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி வந்துருச்சு, சேர வேண்டிய இடம் வந்து போச்சு. இந்த கண்ட்ரிக்கு வந்து இறங்கின உடனே புது விசா வச்சுருக்கங்க எல்லாரையும் தனியாக ஓரம் ஒதுக்கிட்டு நீங்கள் புது விசா வச்சுருக்கீங்களா, எங்கேருந்து வரீங்க, ஏன் வரீங்க, புது விசா உங்களுக்கு எப்போ எடுத்தீங்க, உங்கள் எந்த கம்பெனி உங்களை கூப்பிட்றாங்க, ஏகப்பட்ட விசாரணை எல்லாத்தையும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நின்னா அங்கே ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். ஐயோ அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 25 ரியால், இந்த ஊர் காசுக்கு 25 ரூபீஸ் 25 ரியால் கேட்டாங்க. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 5600 ரூபா 6000 ரூபா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6000 ரூபா கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே ஒரு கொரோனா டெஸ்ட்டு. அங்கேயும் இதே தான். நம்ம ஊர்லேயாவது பரவாயில்லைங்க, ஒரு மூக்கில் லைட் அவுட்டு இன்னொரு மூக்கில் ஃபுல்லாக விட்டாங்க. இந்த ஊரில் ஐயோ சொல்லவே முடியல, இருக்கிற பெரிய பட்ஸ் எடுத்து ஃபுல்லாக அந்த கண்ணு வரைக்கும் நல்லா சென்ஸ் ஆகுது. இந்த பட்ஸ் இது வரைக்கும் போகிறது, இங்கே போயிட்டு ஒரு கோடை குடஞ்சி வெளில எடுத்து திருப்பி இந்த மூக்கில் விட்டு ஒரு கோடை குடஞ்சி திருப்பி வெளில எடுத்து நல்ல வேலையாக டெஸ்ட் பண்ணுறது. மலையாளத்துலேருந்து கேரளா அக்கா ஒருத்தவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசினாங்க. தம்பி கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், வாமிட் மீட் பண்ணுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூக்கில் எடுத்துகிட்டு தொண்டையில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 1 வீக்கில் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வாட்ச் ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க. ஐயப்பா இந்த வாட்ச் ஒன்று கட்டிட்டுருக்குறாங்க, தெரியுதா? yes இந்த வாட்ச் கட்டி விட்டுட்டு நீங்க ஒரு வாரத்துக்கு எங்கேயும் போக கூடாது actually 15 days நீங்க குவாரண்டைன்ல இருக்கணும் இந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படினா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாரத்துக்கு மேல குவாரண்டைன் தேவை இல்ல நெகட்டிவ்னு வந்துச்சுனா ஒரு வாரத்துக்கு மேல குவாரண்டைன் தேவை இல்ல நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு போயிடு திரும்பவும் ஒரு டெஸ்ட் எடுத்து அப்போ இந்த வாட்ச் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படினாங்க அப்படினா அந்த வாட்ச்ல இருக்குன்னு சொல்லி கேக்கும்போது தான் சொன்னாங்க தம்பி சாதா வாட்ச் கிடையாது இது வந்து ஒரு GPS வாட்ச் நீங்க வந்து குவாரண்டைன்ல இருக்கும்போது ரூம் விட்டு எங்கயாவது வெல்ல எங்க சுத்தி வந்தீங்கனா நாங்க உங்களை ட்ராக் பண்றோம் தூக்கி ஜெயில்ல போடுறோம் அப்படினா திரும்ப உங்க ஊருக்கு அனுப்பிடுவோம் அதனால கொஞ்சம் அடக்கிக்கிட்டு ரூம்லயே இருக்குப்பா அப்படினாங்க ஐயோ இது வேறயா நம்ம ஊர்லலாம் குவாரண்டைன் பண்ணா செல்ஃப் குவாரண்டைன்ற பேர்ல எங்கனா சுத்தி வரல யாரும் ஒண்ணும் பெருசா கண்டுகொட மாட்டாங்க இந்த ஒரு கால கட்டத்துல சோ இவங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றத பார்த்தா இந்த ஊர்ல கொரோனாவே இருக்காது அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியும் இந்த ஊர்ல நிறைய கொரோனா கம்மியாகி திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது அதை கண்ட்ரோல் பண்ண தான் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க இப்போ நான் வந்து இங்கே 3 நாள் ஆயிடுச்சு இன்னும் இந்த வாட்ச் ஒன்றுமே பண்ண முடியல இல்லை தண்ணி பண்ணலாம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆனால் வாட்ச் ஒன்றும் ஆகாது ஆனால் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்றது தான் இந்த வாட்ச் கட்டினுடைய மெயின் ரீசன் ஸோ வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கிறேன் இது ஒரு மாடர்ன் ஜெயில் நான் அந்த ரூமை காட்டுறேன் பாருங்களேன் இதான் அந்த ரூம் ஸோ டிவி பெட்டு வேலைக்கு மணி அடித்த மாதிரி சாப்பாடு ஒய்ஃபை எல்லாம் கொடுத்துட்டு ரூமுக்குள்ளே இருக்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ வேறு வழி இல்லை இருந்து தான் ஆகணும் ஏன்னா நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா அதான் ரொம்ப மெயின் ஸோ வந்து இந்த வாட்சை கட்டி விட்ருக்காங்க இன்னும் 1 week கழித்து இன்னொரு 26th or 27th நான் வெளில போனேன் 19th மதியம் இங்கே வந்தேன் அன்னையிலேருந்து கணக்கு பண்ணாங்கன்னா 27th நான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வெளில போயிட்டு திரும்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்ல அன்னைக்கே நெகட்டிவா பாசிட்டிவா சொல்லிடுவாங்க ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே இந்த வாட்சை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதில் அங்கே எடுக்கிற ரிசல்ட்டை நீங்கள் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அவங்க சொல்லிட்டாங்க இன்னொரு 15 days குவாரண்டைன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த வகையில் இது சாத்தியப்படும் தெரியல ஸோ ஓகே அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கும்போது 96 hours மினிமம் 92 hours 4 நாள் மினிமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீங்கள் டெஸ்ட் எடுத்து 92 hours நீங்கள் போக வேண்டிய கண்ட்ரியை போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த டெஸ்ட் அவங்கள்ட்ட கொடுக்குற டெஸ்ட் வந்து வேலிடாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதே ஃப்ளைட்டில் உங்களுக்கு திரும்பி அனுப்பிச்சிடுவாங்க அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு பக்காவாக குவாரண்டைன் பண்ணி பல டெஸ்ட் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எடுத்து குவாரண்டைன் பண்ணி இங்கே வச்சுருந்துட்டு அதுலேயும் நெகட்டிவ்னு வந்துச்சா மட்டும்தான் அவங்கள கண்ட்ரி உள்ள எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களோ அங்கே அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப நியூ விசா இப்போ தான் விசாவுக்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு புது விசா கொடுக்க மாட்டேன்றாங்க ஜனவரிக்கு மேலே தான் அந்த விசா நான் எனக்கு ஆல்ரெடி விசா அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க நான் தான் வரமாட்டேன்னு சொல்லி வச்சுருந்து அப்புறம் திடீர்னு அவங்க கேட்கும்போது வரேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பயணமாகிடுச்சு அதனால சரி வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கோவிட் டெஸ்ட் 92 hours முன்னாடி எடுத்துருக்கணும் அந்த கோவிட் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஃபாரினில் ஃப்ளை பண்ண முடியும் அந்த கோவிட் டெஸ்ட்டில் கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டில் அந்த ரிப்போர்ட்டில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்கணும் உங்கள் பேர் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களை ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்களே நம்ம ஊர்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அதே டெஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியும்